அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை பிரதமை திதி அமாவாசை உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நல்ல நாளில் இந்த ஏப்ரல் மாதம் தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி செவ்வாய், கும்பத்தில் குரு சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் என இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் வருடமான ஸ்ரீ பிளவ வருடம் கடைசி மாதமான பங்குனி மாதத்தின் பாதி நாட்களும், அடுத்து ஏப்ரல் 14 தேதி முதல் தமிழ் வருடங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் 15 நாட்களும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைந்துள்ளது. ஏப்ரல் 14 தேதி மங்களகரமான ஸ்ரீ சுபகிருத வருடம் தமிழ் புத்தாண்டு தொடங்குகின்றது. இந்த ஏப்ரல் மாதம் 1 தேதி புது கணக்கு தொடங்க நினைப்பவர்கள் காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் துவங்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் கிரகங்களின் மாற்றத்தினை பார்த்தால் ஏப்ரல் 3 தேதி புத பகவான் மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 6 தேதி செவ்வாய் கும்பத்திற்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 13 தேதி குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 14 தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார், ஏப்ரல் 28 தேதி சுக்கிரன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசி அதிபதியாகவும், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதம் வரை பிறந்த கன்னியாராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இதுவரை உங்கள் ராசிக்கு 9 இருந்த ராகு இப்பொழுது 8 இடத்திற்கும், 3 இருந்த கேது இப்பொழுது 2 இடத்திற்கும் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ராகு கேது இருந்த இடங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை என்றாலும், சுகஸ்தானமான 4 இடத்துக்கு 6 ராகு 12 கேது இருந்ததாலும், 4 குரு 6 மறைந்ததால் பலருக்கு ஆரோக்கிய குறைவையும் வைத்திய செலவையும் ஏற்படுத்தியதோடு குடியிருப்பு பிரச்சனையும் சந்திக்க வைத்தது. 8 இடம் கெட்டஸ்தானம், சஞ்சலம், ஏமாற்றம், விபத்து, பீடை, கௌரவ பங்கம், விசனம், கவலை, இழப்பு ஆகியவற்றை குறிக்கும் இடம். இயற்கையில் பாவ கிரகமாகிய ராகு மேற்கண்ட பாவஸ்தானத்தில் வருவதால் அந்த பாவத்தன்மைகளை விரட்டியளிப்பார் அல்லது அழித்து விடுவார். கேதுவுக்கு ஏற்கனவே இருந்த 3 இடம் அற்புதமான இடம், யோகமான இடம்தான். இப்பொழுது மாறியுள்ள 2 இடம் சுமாரான இடம்தான் என்றாலும், தனஸ்தானத்தில் உள்ள கேது பணப்பற்றாக்குறையை போக்கி தாராளமான வரவு செலவுகளை தருவார். துலாத்துக்கு மாறியுள்ள கேது தொடக்கத்தில் குருவின் சாரமான விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். தனகாரகன் குரு 4-7 உடையவர். அவர் இந்த மாதம் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு ராசியை பார்க்கும் பொழுது காலம், கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, திறமை அனைத்தும் பளிச்சிடும். 8 இடத்தில் உள்ள ராகு 8 இடத்து கெட்ட பலன்களை எல்லாம் கெடுத்து விடுவதால் நல்லதாக மாறும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்பது ஜோதிட விதி. எனவே உங்களுக்கு தசாபுக்தி ரீதியாகவோ கோச்சார ரீதியாகவோ பிணி பீடைகள் வந்தாலும் எளிய மார்க்கத்தால் நிவர்த்தியாகும். உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும், கலங்கத்தை ஏற்படுத்தினாலும், வேண்டாத விமர்சனங்கள் எழுந்தாலும் அவற்றை கலைத்தறிந்து அப்பழுக்கற்றவர், குற்றமில்லாதவர் என்று நீங்கள் நிரூபிக்கப்படுவீர்கள். மேஷராசியில் இருக்கும் ராகு கன்னி ராசிக்கு 6 இடத்தையும், 2 இடத்தையும், 10 இடத்தையும் பார்க்கின்றார். துலாம் ராசியில் உள்ள கேது உங்கள் ராசிக்கு 12 இடத்தையும், 8 இடத்தையும், 4 இடத்தையும் பார்க்கின்றார். ராகுவும் கேதுவும் தாங்கள் நின்ற இடத்தில் இருந்து 3, 7, 11 இடங்களை பார்க்கக்கூடும். 6 இடம் என்பது ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். ராகு அதை பார்ப்பதால் 6 இடத்து கெடுபலன்களை கெடுப்பார். அதனால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். சத்ருக்கள் தாமாகவே விலகி போகலாம் அல்லது உங்களோடு சமாதானமாகலாம். போட்டியாளர்களும் பொறாமைக்காரர்களும் புகைந்து போய்விடுவார்கள். விரோதிகள் விலகியோடுவார்கள். எதிர்ப்பும் இடையூறும் இல்லாது போய்விடும். தடையும் தாமதமும் தரைமட்டமாகிவிடும். 6 பாவக்கிரகம் இருந்தாலும், 6 இடத்தை பார்த்தாலும், 6 இடத்தில் பலன் வேறாகிவிடும், கூறாகிவிடும். 6 இடத்து அதிபதி சனி ஆவார். கிரக ரீதியாகவோ, இயற்கை மாற்றத்தாலோ, பழக்க வழக்கத்தினாலோ நோய் ஏற்பட்டாலும் அது வைத்திய சிகிச்சையாலும் தீரும், பிரார்த்தனை பலத்தாலும் தீரும், பரிகாரத்தாலும் மாறும். சில நோய்கள் கர்ம வினையால் தீராத நோயாக வரலாம். அப்பொழுது ஜாதகத்தில் ஆயுள் தீர்க்கமாக இருந்தால் காப்பாற்றப்படலாம். கூடியவரை 6 இடத்துக்கு லக்னாதிபதி, ராசியாதிபதி அல்லது சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு சம்மதம் கிடைத்தால் குருவின் அருளாலும் திரு அருளாலும் நோயின் பிடியிலிருந்து விடுபடலாம். ராகு பார்ப்பதால் பரிகார பூஜை, பிரார்த்தனை, வழிபாட்டாலும் குணம் உண்டாகும். ஜனன ஜாதகத்தில் 6 கூடிய தசாபுக்தி நடந்தால் கடன் ஏற்படத்தான் செய்யும். அப்படி கடன் ஏற்படவில்லை என்றால் நோய், வைத்திய செலவு என்று பாடாய்படுத்திவிடும். சாதகமான தசாபுக்திகள் நடந்தால் 6 இடத்து கடன்கள் விலகிவிடும். மேலும் மேஷ ராகு 2 இடத்தை பார்க்கின்றார். கன்னி ராசிக்கு 2 இடம் துலாம், அங்கே கேதுவும் இருக்கின்றார். 2 இடத்தில் கேது நிற்கின்றார். ராகுவும் கேதுவும் 2 பாவத்தில் சம்பந்தப்படுவதால் ஞானம் உண்டாகும், வாக்கு பலிதம் உண்டாகலாம், படிப்பு வித்தையில் தடைகளும் ஏற்படலாம், குடும்பத்தில் சில சமயம் குழப்பங்கள் உண்டாகும்.
ஆறு எட்டு பன்னிரண்டு கூடிய தசாபுக்திகள் நடந்தாலும் அல்லது சமராக சமகேது நடந்தாலும் பிரச்சனைகள் உண்டாகலாம். மேலும் கேது இரண்டில் நின்று பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்ப்பதால் சில சமயம் சுபவிரயம் உண்டாகும். நினைத்தோம் முடித்தோம் என்று இருக்காது. தடைகளையும் இடையூறுகளையும் சந்தித்து கவலைப்பட்டாலும் விடாமுயற்சியினால் நினைத்ததை நிறைவேற்றலாம். மேலும் குருவினால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் என்பதால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் அமையும். எதையும் வெற்றிகரமாக முடித்து காரிய அனுகூலத்தை காணலாம். உங்கள் மீதான பொல்லாப்பு மறையும். குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆன்மீக ஆன்றோர்களின் ஆசியும் அருளும் கிடைக்கும். குரு சாதகமற்ற இடத்தில் இருப்பதால் அக்கம் பக்கத்தினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும் மன உளைச்சல் உறவினர் வகையில் வீண்பகை உருவாகலாம். கணவன் மனைவி இடையே சில சில மனக்கசப்புகள் வரலாம். ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வீட்டில் ஒற்றுமை ஏற்படும். உறவினர்கள் உங்களை நாடி வருவார்கள். சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். நகை ஆபரணங்கள் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான சகல வசதிகள் கிடைக்கும். புதிய வீடு வாங்கலாம் அல்லது தற்போது இருப்பதை விட வசதியான வீட்டிற்கு குடிப்போகலாம். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உத்தியோகம் போலீஸ் ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். சில சில தடைகளை மீறித்தான் அனுகூலம் பிறக்கும். வேலை பளு அதிகரிக்கும். வேலையில் வெறுப்பு வரலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் மாற்றம் ஏற்படலாம். வழக்கமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு தடை ஏதும் இல்லை. இந்த மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள். ஆசிரியர்களுக்கு குரு பகவான் உயர்வை தருவார். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில் ஆகியவை சிறந்து விளங்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வெளியூர் பயணம் ஏற்படலாம். நமக்கு ஏது எதிரி என்று அசட்டையாக இருந்து விடாதீர்கள். மறைமுக பகைவர்களால் அவ்வப்போது இடையூறுகள் வரலாம். எனவே அவர்கள் பக்கம் ஒரு கண் இருப்பது நல்லது. பண விரயமாகலாம். எனவே யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைக்க வேண்டாம். இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அச்சகம் பத்திரிகை பப்ளிகேஷன் கட்டுமான ஆலோசகர் போன்ற தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். தங்கம் வெள்ளி வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். தரகு கமிஷன் தொழில் விருத்தி அடையும். அரசியல்வாதிகள் பொதுநல தொண்டர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது. கௌரவத்தை இலக்கா வண்ணம் இருப்பீர்கள். 2022 ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு வசதியுடன் வாழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புகழ் பாராட்டு வரும். மாணவர்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். கெட்ட சகவாசத்திற்கு விடைகொடுப்பீர்கள். குருவால் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும். விவசாயிகள் சிறப்பு காண்பீர்கள். நெல் கோதுமை பழ வகைகள் கடலை போன்ற பயிர்கள் அதிக வருமானத்தை தரும். ஆடு கோழி பசு கால்நடை வகையில் நல்ல வருமானம் வரும். இந்த மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு புதிய சொத்து வாங்கலாம். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். இந்த கன்னியராசி பெண்கள் சில சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகவும் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. பெண் காவலர்கள் உன்னத பலனை எதிர்பார்க்கலாம். பூ வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சகோதரர்கள் மிக உறுதுணையாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். புதிய பதவி தேடி வரும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவு வெகுவாக குறையும். இந்த கன்னியராசி உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உத்திரம் சூரியனின் நட்சத்திரம். சூரியன் உங்கள் ராசிக்கு 12 கூடியவர் என்பதால் சுப செலவுகள் சுப மங்கள விரயங்கள் உண்டாகும். கெட்டதிலும் நல்லது நடக்கும். தந்தை வழியில் மந்தங்கள் விலகும். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு அஸ்தம் சந்திரனின் நட்சத்திரம். ராகுவுக்கும் கேதுவுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்பகைவர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு 11 கூடியவர் சந்திரன். எனவே சில சில சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் தந்தாலும் முடிவில் லாபத்தையும் வெற்றியையும் தரும். அடுத்து இந்த கன்னியராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் கன்னிராசிக்கு 3-8 கூடியவர். இதனால் சில சோதனைகளுக்கு பிறகு சாதனைகளை நிறைவேற்றுவீர்கள். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.